உலக தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள். மனிதனோட அடிப்படை தேவைகள்ல முதன்மையானது உணவு. நம்ம சாப்பிடுற சாப்பாடு தான் நம்மளோட உடல் நலத்தை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த உலகத்துல எல்லோருமே ஒரே மாதிரியான உணவை சாப்பிடுறது கிடையாது. ஒவ்வொருவருமே அந்தந்த பகுதிகளில் கிடைக்கக்கூடிய உணவுகளை தான் சாப்பிட்டு வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஆனா சமீப காலமா நாகரிகம் அப்படிங்கிற பேர்ல நாம பல்வேறு உணவுகளை சாப்பிடுறது கிடையாது, மறந்துட்டோம். அதுக்கு உதாரணமா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா களி, கூழ் போன்றவற்றை சொல்லலாம். இது மட்டும் இல்லாம சமீப காலமா நாம பின்பற்ற மதம் கூட நாம சாப்பிட்ற உணவை தீர்மானிக்கும் காரணியா அமைஞ்சிருச்சு. மனித இனம் உருவான காலத்துல இருந்தே இறைச்சி அப்படிங்கிறது மனிதனோட உணவுல இன்றியமையாத ஒண்ணா இருந்திருக்கு. ஏன், இந்த மனித இனம் உருவானதுக்கு முக்கியமான காரணமே இறைச்சி தான் அப்படின்னும், மனுஷன் மட்டும் இறைச்சியை சாப்பிடல அப்படின்னா மனிதனுக்கு மூளை வளர்ச்சி அடைஞ்சிருக்காது அப்படின்னும் ஏற்கனவே ஒரு பதிவுல ரொம்பவே தெளிவா பார்த்திருப்போம். இந்த பதிவுல இந்தியாவிலேயே அரசியலாக்கப்பட்ட ஒரு உணவான பீஃப் அதாவது மாட்டுக்கறியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த உலகத்திலேயே அதிக அளவு மக்களால சாப்பிடப்படுற இறைச்சி பீஃப் அதாவது மாட்டுக்கறி தான். ஆனா இந்தியாவில ஒரு குறிப்பிட்ட சாதியினரோ இல்ல ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவரோ சாப்பிடக்கூடிய ஒரு உணவாகவும் ரொம்பவே ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு உணவாகவும் மாத்தி வச்சிருக்காங்க. ஏன், அதுக்கு தடை கூட போட்டு பார்த்தாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த பீஃப் சாப்பிடுறது நல்லதா கெட்டதா, இதை பத்தி உலகத்தில் இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிற சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். எனவே கண்டிப்பா முழுமையா இந்த பதிவை பாருங்க. பொதுவா நம்ம சாப்பிடக்கூடிய இறைச்சிய சமைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அதோட நிறத்தை வச்சு ரெட் மீட் மற்றும் ஒயிட் மீட் அப்படிங்கிற ரெண்டு வகையை பிரிப்பாங்க. ரெட் மீட்டுக்கு உதாரணமா ஆடு, மாடு, பன்றி இறைச்சி சொல்லலாம். இது எல்லாமே சிவப்பு நிறத்துல தான் இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் மயோகுளோபின் அப்படிங்கிற ஒரு வகை புரதம் தான். கிட்டத்தட்ட மனிதனோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் மாதிரியே தசைகள்ல இருக்கும் இந்த மயோகுளோபின். ஆனா பறவைகளோட இறைச்சியில உதாரணமா கோழி, வான்கோழி, வாத்து போன்றவற்றின் இறைச்சியில இந்த மயோகுளோபினோட அளவு கம்மியா இருக்கும். இதனால இதோட கலரும் கொஞ்சம் வெளிர் நிறத்துல இருக்கும். அதனாலதான் இதை ஒயிட் மீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சமீப காலமாவே மக்களிடையே ஒரு கருத்து நிலவிட்டு வருது. அதாவது மாமிசம் அதிகமா சாப்பிடுறவங்களுக்கு இதய நோய்கள், ரத்த அழுத்தம், புற்றுநோய் போன்றவர்கள் ஏற்படும் வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படின்னும், அதுலயும் குறிப்பா ரெட்மீட் சாப்பிடுறவங்களோட வாழ்நாள் ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வர்றாங்க. ஆனா இதற்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். அதாவது மக்களை இப்படி பயமுறுத்தி அவங்கள ஓட்ஸ் போன்ற தானியங்களை சாப்பிட வைக்கிறது மூலமா ஒரு சில கார்பரேட் கம்பெனிகள் அதிக அளவு லாபம் ஈட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில கடந்த வாரம் உலகின் முன்னணி மருத்துவர்களும் ஆராய்ச்சியாளர்களும் சேர்ந்து அன்னல்ஸ் ஆஃப் இன்டர்னல் மெடிசின் அப்படிங்கிற மதிப்புமிக்க ஜேர்னல்ல ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை வெளியிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 60 லட்சத்துக்கு மேற்பட்ட இறைச்சி உண்ணக்கூடிய மக்கள் கிட்ட இந்த ஆராய்ச்சியை பண்ணியிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியில அன்பிராசஸ்டு ரெட் மீட் அதாவது பதப்படுத்தப்படாத இறைச்சியை சாப்பிடறதால எந்த பாதிப்பும் வராது அப்படின்னும், ரெட் மீட் அதிகமா சாப்பிடறவங்களோட உடல் நலம் ரொம்பவே சிறப்பா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் பதப்படுத்தப்பட்ட இறைச்சி அதாவது ப்ராசஸ்டு ரெட் மீட்டை சாப்பிட்டா நோய்கள் வருது அப்படின்னும், அதுக்கு முக்கிய காரணம் அதுல சேர்க்கப்படுற வேதிப்பொருட்கள் தானே தவிர இறைச்சி கிடையாது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, உண்மையிலே இந்த பீஃப்ல அப்படி என்னென்ன சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு விரிவா பார்க்கலாம். மற்ற இறைச்சிகளோட ஒப்பிடும்போது பீஃப் மற்றும் மாட்டுக்கறியில தான் மனித உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே அதிக அளவு நிரம்பி இருக்கு. இப்படி அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள் இருந்தாலுமே அதுல ரொம்பவே கம்மியான அளவுக்கு தான் கலோரிகள் இருக்கு. உதாரணமா 100 கிராம் பீஃப்ல வெறும் 254 கலோரிகள் தான் இருக்கு. ஆனா அதே நேரத்துல வெறும் 100 கிராம் பீஃப்ல மனித உடலுக்கு தேவையான 10% உயிர் சத்துக்கள் நிரம்பி இருக்கு. உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்பவே சிறந்த உணவு இந்த பீஃப். மற்ற தாவரங்கள் மற்றும் இறைச்சிகளை விட பீஃப்ல ரொம்பவே அதிக அளவு எல் கார்னடைன் அப்படிங்கிற வேதிப்பொருள் இருக்கு. இதோட முக்கியமான வேலையே கொழுப்பை கரைக்கிறதா. எப்படி அப்படின்னா, நம்மளோட உடம்புல ஆற்றல் உருவாக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிற பகுதிக்கு கொழுப்பை எடுத்துட்டு போறதுதான் இதோட முக்கியமான வேலையே. இதன் மூலமா நம்ம உடம்புல கொழுப்போட அளவை குறைக்கிறது உதவுது இந்த எல் கார்னடைன். பொதுவா நம்ம உடம்புல ரொம்பவே குறைந்த அளவு இந்த எல் கார்னடைன் உற்பத்தி ஆகும். ஆனாலும் சாப்பாட்டின் மூலமா அதிக அளவு இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். இப்படி உணவின் மூலமா எல் கார்னடைன் எடுத்துக்கிறவங்களுக்கு இதே நோய்கள் வராது அப்படின்னும், இந்த எல் கார்னடைனை தொடர்ந்து எடுத்துக்கிறதால கிட்டத்தட்ட 27% இதய நோயாளிகளோட வாழ்நாள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுது ஆராய்ச்சி முடிவுகள். இது மட்டும் இல்லாம இந்த எல் கார்னடைன் டைப் 2 சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்துது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பொதுவா புற்றுநோய் வர்றதுக்கு முக்கிய காரணியா இருக்கிறது ஃப்ரீ ரேடிகல்ஸ் தான். புகைப்பிடிக்கிறதால கூட இந்த ஃப்ரீ ரேடிகல்ஸ் அதிக அளவு உருவாகுது. நம்மளோட உடம்புல இந்த ஃப்ரீ ரேடிகல்ஸை கட்டுப்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது குளுட்டோதயான் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் தான். இப்படி புற்றுநோயை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாம இந்த குளுட்டோதயான் மனிதனுக்கு வயதாவதை தடுத்து வாழ்நாளை அதிகரிக்கவும் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தவும் உதவுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மற்ற இறைச்சிகளோட பீஃப்ல அதிக அளவு இந்த குளுட்டோதயான் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. இதனால பீஃப் சாப்பிட்டா புற்றுநோய் வராம கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். பொதுவா நம்மளோட உடல் புரோட்டீன் அப்படிங்கிற புரதத்தால உருவாக்கப்பட்டதான். இதனாலதான் புரோட்டீனை பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அவர் பாடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்மளோட எலும்பு, சதை, தோல், முடி இது எல்லாமே புரதத்தால உருவாக்கப்பட்டதான். இதனால நம்மளோட உணவுல கண்டிப்பா புரதச்சத்து அதிக அளவு இருக்கணும். பீஃப்ல இந்த மாதிரி புரதச்சத்து மிக மிக அதிக அளவு இருக்கு. அதாவது 100 கிராம் பீஃப்ல கிட்டத்தட்ட 27 கிராம் புரதச்சத்து இருக்கு.
ஏன் புரதச்சத்து அதிகம் அப்படினு சொல்லப்படுற முட்டையில கூட 100 கிராம்ல வெறும் 13 கிராம் தான் புரோட்டீன்ஸ் இருக்கு. குறிப்பா வயதானவங்களுக்கு தான் இந்த புரோட்டீன் அதிக அளவு தேவை. ஏன் அப்படினா அவங்க உடம்பல இருக்கிற இறந்த செல்களை புதுப்பிக்க அதிக அளவு புரோட்டீன் தேவைப்படுது. இதனால வயதானவங்க அதிக அளவு பீஃப் சாப்பிட்டாங்க அப்படினா அவங்களோட வாழ்நாள் அதிகரிக்குது அப்படினு சொல்லி சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். இதுக்கு உதாரணமா நீண்ட காலம் மக்கள் ஆரோக்கியமா வாழ்ற நாடுகள்ல பீஃப் தான் பெரும்பான்மையான உணவா இருக்கு. இதே போல மினரல்ஸ் அப்படிங்கிற தாது உப்புகள் நம்மளோட உணவுல சமச்சீரான அளவு கண்டிப்பா இருக்கணும். பொதுவா ஒவ்வொரு காய்கறிகள் பழங்கள்லயுமே ஒவ்வொரு மினரல்ஸ் அதிக அளவு இருக்கும். உதாரணமா வாழைப்பழத்துல பொட்டாசியமோ வெண்டைக்காயில மெக்னீசியமோ முருங்கைக்கீரையில இரும்பு சத்தும் அதிக அளவு இருக்கும். ஆனா பீஃப்ல கிட்டத்தட்ட நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா தாது உப்புகளுமே அதிக அளவு இருக்கு. குறிப்பா இரும்பு சத்து ரொம்பவே அதிக அளவு இருக்கு. இந்த இரும்பு சத்து தான் மனித உடல்ல ரத்தம் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கு. இன்னைக்கு உலக மக்கள் தொகையில சுமார் 24.8% பேர் ரத்த சோகையால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு குறிப்பா இந்தியா மற்றும் ஆப்பிரிக்கால உள்ள பெண்கள் ரத்த சோகையால மிக கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கணக்கெடுத்திருக்காங்க உலக சுகாதார நிறுவனம். இந்தியாவில இருக்க பெண்கள்ல குறிப்பா 15-49 வயது பெண்கள்ல சுமார் 51% பேர் ரத்த சோகையால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சில ஆய்வுகள் சொல்லுது. இதனால ரத்த சோகையால பாதிக்கப்பட்டவங்களுக்கு மிகச்சிறந்த உணவா பீஃப கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அமெரிக்கால உள்ள ஆராய்ச்சியாளர்கள். இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா 3 கட்டு பசலிக்கீரையில கிடைக்கிற இரும்பு சத்து வெறும் 100 கிராம் பீஃப்ல கிடைக்குது. இதற்கு அடுத்தபடியா பீஃப்ல எல் கார்னோசைன் அப்படிங்கிற வேதிப்பொருள் அதிக அளவு இருக்கு. பொதுவாகவே நம்ம உடல் மூலக்கவே பரவி இருக்கிற இந்த எல் கார்னோசைன் நம்ம உடல் நலத்தை பேணிக்காக்க பல வழிகள்ல உதவுது. உதாரணமா ரத்த நாளங்கள்ல கொழுப்பு படவுறதை தடுத்து இதய நோய்கள் வராம பாதுகாக்குது. இது மட்டும் இல்லாம ஏஜிங் எனப்படும் வயதாவதை குறைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் விட ரொம்பவே முக்கியமானது பீஃப்ல அதிக அளவு இருக்கிற வைட்டமின்கள் தான். வேற எந்த உணவுலுமே இல்லாத அளவுக்கு அதிக அளவு வைட்டமின்கள் பீஃப்ல இருக்கு. உதாரணமா வைட்டமின் B12, B3, B6, B2, B5 போன்றவை ரொம்பவே அதிக அளவு இருக்கு. இது கூடவே குறைவான அளவுல வைட்டமின் இ மற்றும் கே இருக்கு. குறிப்பா 170 கிராம் பீஃப்ல ஒரு நாளைக்கு நம்ம உடம்புக்கு தேவையான அளவு வைட்டமின் B12 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வைட்டமின் B12 எந்த காய்கறிகளிலுமே கிடையாது. இறைச்சிகளில் மட்டுமே காணப்படுற இது மூளை வளர்ச்சிக்கும் மூளை நரம்புகள் சிறப்பா இயங்குவதற்கும் பெரிதும் உதவுது. பொதுவா சைவ உணவு சாப்பிட்றவங்க தான் உலக அளவுல வைட்டமின் B12 பற்றாக்குறையால பாதிக்கப்படுறாங்க. இந்த வைட்டமின் B12 பற்றாக்குறையால பார்வை குறைபாடு, மன அழுத்தம், வாய்ப்புண், உடல் சோர்வு, மலட்டுத்தன்மை, தூக்கமின்மை, முடி உதிர்தல் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படும். இதே போல 750 கிராம் கிட்டத்தட்ட 3/4 கிலோ கோழிக்கறியில கிடைக்கிற வைட்டமின் B12 வெறும் 100 கிராம் பீஃப்ல கிடைக்குது. இது மட்டும் இல்லாம 300 கிராம் கோழிக்கறியில கிடைக்கிற ரைபோஃப்ளாவின் அப்படிங்கிற விட்டமின் பி 100 கிராம் பீஃப்லயே கிடைக்குது. இவற்றின் கூடவே மாட்டு இறைச்சியில அதிக அளவு நன்மை செய்யும் கொழுப்புகளும் கொழுப்பு அமிலங்களும் இருக்கு. இதனால ரத்தத்துல கொழுப்பின் அளவை குறைச்சி இதயத்தை பாதுகாக்குது அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா காஞ்சிகேட்டட் லினோலிக் ஆசிட் அப்படிங்கிற கொழுப்பு அமிலம் ரத்தத்துல சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும், இன்சுலினோட செயல்திறனை அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம பீஃப்ல அதிக அளவு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், ஒலிக் ஆசிட் போன்ற பல நன்மை செய்யும் கொழுப்பு அமிலங்கள் இருக்கு. இப்படி ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவு இருக்கிறதாலதான் பல உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் பீஃபை விரும்பி சாப்பிடுறாங்க. ஆனா இந்தியாவில இந்த பீஃபை வச்சு மிகப்பெரிய அரசியலே நடக்குது. கடந்த 3 வருடங்கள்ல மட்டுமே கிட்டத்தட்ட 44 பேருக்கு மேல பீஃப் சாப்பிட்டதால அடிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க. இதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்ன அப்படின்னா மாடு எங்களுக்கு கடவுள் போன்றது அப்படிங்கறதுதான். ஆனா இதுல என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா உலக அளவுல பீஃப் ஏற்றுமதி பண்ற நாடுகள்ல இந்தியா 4வது இடம் பிடிச்சிருக்கு. 2018ல மட்டுமே கிட்டத்தட்ட 2,40,000 கோடி ரூபாய்க்கு பீஃபை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிருக்கு இந்தியா. உலக அளவுல ஹங்கர் இண்டெக்ஸ்ல 102வது இடத்துல இருக்கு இந்தியா. அதாவது ரொம்பவே பின்னோக்கி இருக்கு. இது மட்டும் இல்லாம பல லட்சக்கணக்கான குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதே போல பாதிக்கும் மேற்பட்ட பெண்கள் ரத்த சோகையால பாதிக்கப்பட்டிருக்க இந்தியால பீஃப் மாதிரியான மலிவான சத்தான உணவை நாம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடுகளுக்கு மட்டும் ஏற்றுமதி பண்றது எந்த வகையில நியாயம் அப்படின்னு சொல்லி தெரியல. உடனே நீங்க எல்லாருமே நீ ஏன் பீஃபை மட்டும் குறி வைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கலாம். உலகத்துல வேற எந்த நாட்டிலயுமே ஒரு மனுஷன் ஒரு மாமிசத்தை சாப்பிட்டான் அப்படிங்கறதுக்காக அடிச்சு கொல்லப்படுறது கிடையாது. இதே இந்தியாவில ஆடு சாப்பிட்டாலோ இல்ல கோழி சாப்பிட்டாலோ ஏன் பன்றி இறைச்சி சாப்பிட்டதால யாருமே அடிச்சு கொல்லப்படுறது கிடையாது. ஆனா பீஃபை மட்டும் வச்சு ஏன் இவ்வளவு பெரிய அரசியல் பண்றாங்க அப்படிங்கறதான் என்னோட கேள்வி. இந்த பதிவின் மூலமா உங்க எல்லாருமே பீஃப் சாப்பிடுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா அதோட நன்மைகளை மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கறதான் என்னோட நோக்கமே. மற்றபடி நாம என்ன உணவு சாப்பிடணும் அப்படின்னு நாம தான் முடிவு பண்ணணும். அதை முடிவு பண்ற உரிமை வேற யாருக்குமே கிடையாது. இதே போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சங்கத்தமிழன் டிவிக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.